यस्यवाग्प्रति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं जयं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमित्रेभ्यः नमो मुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे शान्तिमङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய சிசுக்தியிலே வரதராஜ சவத்தில் இன்றைய தினம் 65வது ஸ்லோகம் சிவபெருமானுடைய ஒரு சௌசீரியத்தை அனுபவிக்கிறார். விவேக தியமேகோஹரேதே மகத்வதிநிவேசனம் கிமுத தன்மஹிம் நத்தவா अहो विदृशे जगत्यवत तत्थ पार्थादिकं निजं जनमुदञ्चयन्ने वरदतं समाश्लेषकः। அழ்வானுடைய அனுபவமே அத்தியுதமான அது ஒரு அந்த அழகு ரொம்ப எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. அந்த சேவப்பெருமான அனுபவிக்கிறேன், படிப்படியாக அனுபவிக்கிறேன். இதுக்கு முன்ன சேவப்பெருமானுடைய திருமேனி அழக அனுபவித்த அதுக்கப்புறமா சேவப்பெருமான் சாத்தின் இருக்கிற திவ்யாயுதங்கள் பூஷணங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிற வரத சகலமேற்றது சம்ஸ்கிருதாஸ்தம் ஜகத்த அப்படின்னார். சேவப்பெருமானே நீர் வந்து இன்றைய தினத்துல வெங்கடாத்திரி குண்ட சாத்திக்கிறேர், சௌரி சமஸ்திக்கிறேர், வேணுகோபால்னா சாய்க்கிறேர், இதெல்லாம் சாய்க்கிறேர் சாய்க்கிறேர், இதெல்லாம் எதுக்காக? உமக்கு சந்தோஷத்துக்கா? இல்ல சேவார்த்திகள் உங்களுடைய அடியார்களுடைய சந்தோஷத்துக்கா? எதுக்காக? வரத சகலமேத்தது சம்ஸ்கிருதார்த்தம் சக்கர்த்தான். எல்லாமே வந்து அடியார் குழாங்களுக்காகவே பெருமாள் இப்படி திவ்யாபரணங்களை சாத்திக்கிறது, இப்படி உற்சவம் கொண்டருவது, இன்னும் கேட்டா சீவை குண்டம் உள்பட அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் உள்பட வந்து அடியார் குழாங்களுடைய ஒரு அனுபவத்திற்காகவே ஏற்படுத்தி கொண்ட பெருமாள் என்பதாக சொல்றேன். தேவப்பெருமாள் வைசாக்கோத்சவத்துல 6ஆம் திருநாள் அன்று காலையிலே வேணுகோபாலன் சாத்தபடி சக்கரத்துல எழுந்திருந்தவர் வேணுகோபாலனாக. அந்த வேணுகோபாலனோட ஆச்சரியமான இருக்கும் உற்சவம், ரொம்ப கம்பீரமான உற்சவம் அது. அதுல கூட உபயநாச்சிமார் ரெண்டு பேரும் எழுவார். இந்த வேணுகோபாலன் சாத்தபடியினுடைய ஒரு அனுபவத்தை ஐயா சுவாமியினுடைய தாத்தா ஐயா வெங்கடாச்சாரிய சுவாமின்னு ஒரு மகான் எழுந்திரில் இருந்த அவர் வைசாகோத்சவத்து வர்ணம்னு சொல்லி ஒரு வைசாகோத்சவத்தை பத்தி ஒரு 60வது ஸ்லோகம் ஆச்சரியமான முறையில செய்திருக்க. அவருடைய அனுபவம் என்னன்னா, இவர் வேணுகோபால்னா எழுந்திரல் இருக்கார், உபயநாச்சிமார் என்னத்துக்கு அப்புறம் எழுந்திரணும்? என்ன ராகவத்தே பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மினின்னு கண்ணனாக எழுந்திரல் இருக்கச்சு, திருவிராட்டியார் ருக்மிணியாக எழுந்திரல் இருந்த, ராமனாக பெருமாள் அவதாரம் பண்ணச்சு, சீதையாக அவதாரம் பண்ணிருந்த. ஆனா அந்த ருக்மிணி கூட கண்ணனுடைய வேணுகானத்தை அவர் கேட்டதில்லை. ஆகையால மொத்த பேரும் அந்த வேணுகானத்தினுடைய ஒரு விசேஷத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒரு விசேஷமா அந்த வேணுகானத்துல சொல்லச்சு, அங்க இருக்கிற பறவைகள்லாம் கூட தன்னுடைய இயல்பு நிலையை மறந்து போய் அந்த வேணுகானத்தையே கேட்டு இருந்தன அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லிருக்கு. அப்படிலாம் அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கிற வேணுகானத்தை தாங்க கேட்கலையேன்னு ஒரு படம் வருதான். அதுக்காக
இவா ரெண்டு பேரும் கேட்டாளாம், ஸ்ரீதேவியும் பூதேவியும் கேட்டாளாம், நீ திருவாயிரபாடியில் இருந்தபொழுது வேணுகானம் பண்ண அழக நாங்க கேட்கணும்னு ஆசையா இருக்கு, அதே மாதிரி நீர் வேணுகோபாலனாக எங்களுக்கு சேவையாகவும் சேவை சாய்க்கணும்னு அவ கேட்டிருந்தாளாம். அவளுக்காக நீங்களும் இருங்க, நீங்களும் கேளுங்க, ரொம்ப சந்தோஷம், இது ரொம்ப நல்லதா இருக்கு, நல்லா இருக்குன்னு அவளுக்காக திருமணம் பண்ணிருந்தோம். வரத சகலமே தத்து சம்ஸ்கிருதார்த்தம் சிகர்ச்சான்னு சொல்லி சொன்னது. சகலமே தத் சம்ஸ்கிருதார்த்தம் சிகர்ச்சன்னா அந்த பெரிய பிராட்டியும் கூட, பூமி தேவியும் பெரிய பிராட்டியும் கூட, அவளும் அவளுடைய விருப்பத்தையும் பெருமாள் நிறைவேற்றி வைக்கிறார் என்றுதான் விஷயம். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆசிரிதானுக்கு எம்பெருமான அடைந்தவர்களுக்காகவே பெருமாள் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ற. அப்போ அவருக்கு அவர் அவாக்கு சமஸ்த காமனா போயிட்டார், அவருக்கு ஒன்றும் தேவையில்லாததாக இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சேயும் நம்மளோட கூட பெருமாள் அவதாரம் பண்ணத்துக்கு காரணம் என்னன்னா, ததாபி க்ஷோதீய சுரநரகுலேஷு ஆசிரித ஜனானு சமாஸ்லேஷும் பேட்டும் தசுகிருதாஞ்சாவதரசி அப்படின்னு. இவளோட கூட சேர்ந்து பண்ணணும்ன்றதுக்காக தான் சொல்றாரு. மனுஷ ஜாத்தியிலையும் தேவ ஜாத்தியிலையும் பட்சியாகவும் பிராணியாகவும் இப்படி எல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ற, இந்த அவதாரம் பண்றது மட்டும் ஆசிரியார். இப்போ அதனுடைய ஒரு கௌசல்யத்தினுடைய பராகாஷ்டைய சொல்ற இந்த ஸ்லோகத்துல பெருமாளையே பிக்சர் பண்ணிடுறதுதான். நாம போய் பெருமாளரிடத்துல ஒரு வாட்டி ஆசிரியமானாக்க, உன்னை விட்டா எனக்கு யாரும் கதி இல்லைன்னு சொல்லி உண்மையான ஹிருதயத்தோட கூட அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல நாம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க, நம்ம விஷயத்துல அவன் என்ன பண்ணணும்னே தெரியாத போயிட்டுருக்கான். அதோட கூட இல்ல, இன்னொரு பெரிய ஒரு நிலைப்பாடும் ஏற்படுறது. அவளுக்கு நாம அதுக்கப்புறமா நாம எதனா தப்பு பண்ணா கூட அந்த தப்பெல்லாம் கதையே படுறது இல்லையா அவருக்கு, அது எதை பத்தியுமே அவர் பொருட்படுத்துறதே இல்லையா. இப்படி அவர் நமக்காக அனுகிரகம் பண்றன்றத சொல்றார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, லோக ரீதியில ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி சொல்ற. விவேக தியமே கதோ ஹ்யபினிவேசலேசோ ஹரேதி மகத்வபினிவேசனம் கிமுததம் மஹிம்னர்த்தவான் அஹோ விததுருசே ஜகத்யவததர்த்த பார்த்தாதிகம் நிஜஞ்சனமுதஞ்சயன்னே வரததம் தமாஸ்லேஷகா. நீ வரதான்னு தேவப்பெருமானை பார்த்து அழ்வான் மங்களாசாசனம் பண்ற, ஏகதா அபினிவேச லேசகா, ஒரு வஸ்து, அந்த வஸ்துல நமக்கு ஒரு பற்று வந்துருத்துன்னா, துணி பற்று வந்துருத்துனாக்க அந்த வஸ்து எப்படியும் சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுது. நாம எங்கேயோ போயிட்டு இருக்கோம், கோவில்ல போறோம், கோவில்ல போனோம்னாக்க அந்த இடத்துல ஒரு நல்ல வாசனம், ஏதாவது ஏதோ சக்கரபொங்கலோ புளிவரையோ பண்ணுறா, அந்த புளிக்காய்ச்சல் போடுற வாசனை வருது, சக்கரபொங்கலுக்கு பாகு வச்சிருக்கிற வாசனை வருது. அது பார்த்த உடனே நமக்கு என்ன தோன்றதுனாக்க, அந்த வாசனையை முகந்து பார்த்த உடனேயே அந்த வஸ்து நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. நம்ம சீக்கிரம் போனோம்னா கூட அது எப்போ விநியோகம் பண்ணுறாலோ, விநியோகம் பண்ண பிற்பாடு நாம போவோன்ற ஒரு புத்தி நமக்கு வருது. ஆகையால அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த விஷயத்துக்கே, அதாவது அது எப்படியான அதை அடைஞ்சாகணும் அடைஞ்சாகணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துடும். மீதெல்லாம் நம்ம நினைச்சிருந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு கூட எது ஆசைப்படுறோமோ அந்த ஆசைப்படுற வஸ்துவை வேணும்னு பண்றதுன்றது ஒரு இயல்பா இருந்துருக்கு. இது ஒரு விஷயம். விவேக தியம் அபினிவேச லேசகா விவேக தியம் ஹரேத் ஹி. சில சமயங்கள்ல என்ன பண்ணோம்னா, நமக்கு வேணுன்ற அபினிவேசம், இந்த வஸ்து நம்ம அடைஞ்சாகணும்னு
அதுல தீவிரமான பற்று இல்லாட்டா கூட ஓரளவு பற்று இருந்தா கூட அந்த அடையணுன்றதுனால நம்மளுடைய விவேக தீய அதை போக்கடிச்சிடுறோம். விவேக தீன்றது என்னன்னா, இந்த வஸ்துவை அடையறதுக்காக யார கேட்கலாம் யார கேட்க கூடாது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, இதுக்காக யார் காலில் விழுந்து கேட்கறது யார் காலில் விழக்கூடாது, என்ன சொல்லலாம் என்ன சொல்லக்கூடாது, பொய் சொல்லலாம்னா அது அடையணுன்றதுக்கோசரம் பண்றது. இப்போ இது எதை பத்தியுமே ஒரு எண்ணம் இல்லாத, இதை பத்தி எதை பத்தியுமே விவேகிக்காத, ஆராய்ச்சி பண்ணாமல் நேர அந்த வஸ்து ஓணும் வஸ்து ஓணுன்றது ஒரு புத்தி தான் இருக்குன்றது, அந்த வஸ்துவையே ஓட முடியாது. இது சில சமயத்துல சில பாசங்கள் என்ன பண்ணோம்னா கண்ணை மறைக்கும். மனைவியிடத்துல இருக்கிற பாசமோ, பசங்கள்கிட்ட இருக்கிற அப்பா அம்மாக்கு இருக்கிற பாசமோ, அது என்ன பண்ணோம்னா அவ தப்பு பண்ணா கூட அந்த தப்பு இவ கண்ணில் படவே படாது. அது இது இது வாத்சல்யத்தினுடைய ஒரு பகுதி, அந்த குற்றத்தை வாராமல் பொருட்படுத்தாமல் இருக்கிறது. ஆனா இது என்ன பண்ணும், இந்த பாசம் என்ன பண்ணும், குற்றத்தை பொருட்படுத்தாமல் இருக்கிறதோடு மாத்திரமில்ல, அவளுக்காக எல்லாம் பண்ணணும்னு சொல்றது எல்லாத்தையுமே கண்ணை மறைக்கணும். இப்ப நாம பண்றது கிருத்தியமா அகிருத்தியமான்ற ஒரு புத்தி, செய்யக்கூடாதா செய்ய வேண்டியதா, என்ன வார்த்தை பேசுறோம் என்னன்றது எதுவுமே தெரியாது, எதையுமே நினைக்க மாட்டாளாம். அப்படியே மொத்தத்தையும் இவ வந்து எல்லா ஒரு விவேகமே இல்லாத நடந்துக்கிறா. என்ன இது லோகத்துல இருந்துட்டு இருக்கிறது தான் இது. நாமளே நம்ம பசங்களுக்கு பண்ணமான நமக்கு கண்ணை மறைக்கிறது, இவன் தப்பு பண்றான்ற எண்ணமே நமக்கு வரமாட்டேன்றது. ஆனா இது இது என்னத்துல வருது, இதெல்லாம்னா அந்த பாசம். அதே மாதிரி சில வஸ்துக்களை அடையணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதை கட்டாயம் வந்து அடைஞ்சே ஆகணும்ன்றதுக்காக எல்லா அகத்தியங்களையும் பண்றதாக இருக்கு. அப்போ இந்த அபினிவேச லேசம், ஒரு துளி அபினிவேசம் இருந்தா கூட அந்த வஸ்து வேணும்ன்ற எண்ணம் இருந்தா கூட நம்மளுடைய விவேக புத்திய அது மறைச்சிடுறதுன்னு சொல்லி சொல்லிருக்க. மகத் அபினிவேசனம் கிமதத்தும் மகிம்னஸ்தவா பின்ன, இது கொஞ்சம் அபினிவேசம் இருக்கிறதுக்கே இது இருக்குன்னாக்கா பெரிய அபினிவேசம் ரொம்ப ரொம்ப அந்த வஸ்துவை அடைஞ்சே ஆகணும், எப்படியான ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகமான ஒரு ஆசை வந்துருச்சுனாக்க அப்போ கேட்கணுமா, அல்ப ஆசை வந்தாலே நம்மளுடைய விவேகத்தன்மை விவேகத்தை இழந்துடுவோம். நாம இது கட்டாயம் அடையணும்னு சொன்னோம்னாக்க அது அகிருத்தியக்கரணம் அகிருத்தியக்கரணம் எதை பத்தியும் பார்க்காத நாம மொத்தத்தையும் அடையும்படியாக நம்ம பண்றோம், அது கட்டாயம் பெற்றே ஆகணும்ன்றது பண்றோம். அப்போ நம்மள ஒரு பெரிய பிரமத்துல ஈடுபட்டு போயிடும். எவ்வளோ நல்லவாளா இருப்பா, நான் ஒரு சின்ன விஷயத்துல ஒரு வஸ்து ஓணும், இல்ல சில பேர் எடுத்து சில பற்றுதலை வச்சதுனால மொத்தமே போயிடும், மொத்த பேரும் எதிரி ஆயிடுவா அவளுக்கு. இதெல்லாம் லோகத்துல நடக்கக்கூடியது. ஆகையால அல்பாபினிவேசத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுனாக்க ஒரு அபினிவேசம் ஒரு பெரிய ஆசை கணக்கு வச்சுட்டாக்க அப்ப விவேகம்ன்றது இல்லாத போயிடும். பெருமான் என்ன பண்றேன்னா, ஞானே சுவாத்மயமே மதம்னு சொல்ற, யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல ஆசிரியிக்கிறாளோ அவெல்லாம் தனக்கே ஆத்மான்னு நினைக்கிறாரோ, தானா நினைக்கிறதுன்றது ஒரு விஷயம், தனக்கே ஆத்மான்னு நினைக்கிறதுன்றது ஒரு விஷயம். பெருமாள் சர்வாந்தரியாமியாக இருந்துருக்கார், எல்லாருக்கும் ஆத்மாவாக அவர் இருந்துருக்கார், அவருக்கு ஆத்மாவாக இருந்துருக்கிறவா, அவரை ஆசிரியிக்கிறவாளாக இருந்துருக்கிறவா, அப்படி பண்றவா. பிரியோகி ஜானினோத்தியர்த்தம் அகம் சக மம பிரியா உதாரா சர்வையை வைத்து ஜானி துவாத்மைவமே மத்தம்னு அவர் திருவாக்காலேயே சொன்ன வார்த்தை இது. அந்த ஒரு அபினிவேசம் என்ன ஆகி போச்சுன்னா, அகோ விசதிசே ஜெகத் அவதத்த பார்த்தாதிக்கம் நிஜஞ்சன உதஞ்சயன்னே வரதத்தம் சமாஸ்லேஷகா அப்படின்னு, தவ மகிம்னா விசதிசே, உன்னுடைய மகிமைக்கு துளியும் ஏற்றாது
இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு பிரகிருதி மண்டலத்துல நீர் அவதாரம் பண்றேன். எதுக்காக இவாளெல்லாம் ரட்சணம் பண்றதுக்காக அன்னை அண்டினவர்கள் முத்தனை பேரையும் அத்தனை பேரையும் ரட்சணம் பண்றதுக்காக. ஆனா அந்த இடமும் உமக்கு தொழிலும் ஏற்றதில்லை. உம்முடைய காம்பீரியம் என்ன, உம்முடைய நிலை என்ன, நீ ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகளோடையும் முக்தர்களோடையும் அந்த குலாங்களோடையே கொண்டாடப்படுபவராக அவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணிண்டு பெரிய பிராட்டியாருடைய ஒரு அரவணைப்புலையும் பூமி பிராட்டியார் நீலா பிராட்டியார் என்று எல்லாரோடையும் பரியங்கத்துல எழுந்திருளி கம்பீரமா சேவசாய்க்க வேண்டியவர் போக இங்க மீனாவும் ஆமையாகவும் இப்படி எல்லாம் ஒரு அவதாரம் பண்றேன். இந்த அவதாரம் எதுவுமே அவருடைய மகிமைக்கு ஏற்றதே இல்லை. அதெல்லாம் கூட ஒரு காலவிசேஷத்துல அதிநீச்சமாக இருந்திருக்கிற என்ன மாதிரி இருந்திருக்கிறவாளும் சேவிக்கிறதுக்காக இங்க தேவப்பெருமான அவதாரம் பண்ணிருக்காரு நீர். இது பார்த்தோம்னாக்க உம்முடைய இயல்புக்கு இது ஏற்றதாகவே தெரியவில்லையே அப்படின்னு சொன்னார். தவ மகிம்னஹா விசதிசே ஜெகதி. சரி, அப்படி என்ன நான் பண்ணிட்டேன். சரி, நான் விபவாதாரத்துல நடந்த சில விஷயங்களை சொல்றேன் நானு, அதுக்கப்புறமா மீதியை நீங்க பாருங்க அப்படின்னாரு. அவர் என்னன்னாதிக்கம் நிஜங்கனம் உதஞ்சயன் பார்த்தன் முதலானவர்களை தன்னை சேர்ந்தவர்களாக அவர்களை பிரகடனப்படுத்துவதற்காக பெருமாள் அவதாரம் சொன்னிருக்கார். தேவப்பெருமாள் சொல்ற தருமன் விட தாந்தோது போனார் வந்தார் தரணி போரா தின்பாரம் தவிர்த்தார் வந்தார் அருமறையின் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார் அஞ்சினி என்னை அடை என்றார் வந்தார். தருமன் விட தாம் தூது போனார் வந்தார். தர்மபுத்திர கிருஷ்ணன் நீ போய் துரியோதனத்தை போய் தூது போன்னு சொல்லி சொல்ற. தூது போறதுன்றது இருக்க ரொம்ப இழப்பமான ஒரு காரியம். அது ஒண்ணும் உயர்ந்த காரியம்லாம் இல்லை. அப்ப தர்மபுத்திர கண்ணனை நீ போய் துரியோதனிடத்துல போய் தூது போ, எனக்கு ஒரு அஞ்சு கிராமமான எங்க அஞ்சு பேருக்கும் ஒரு அஞ்சு கிராமமான கொடுக்க சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறார். இந்த அஞ்சு கிராமத்துக்கு அந்த தூது போறதுக்காக கண்ணன் போற போக எவ்வளவோ அவருக்கு பரிபவங்கள், அது எதையுமே பொருட்படுத்தல. கண்ணனும் ஒரு ராஜாவா இருந்திருக்கிறார். அப்படி ராஜாவாக இருந்தாலும் கூட தன்னை ஆசிரியத்தவராக இருந்திருக்கிறவர்கள் இந்த பஞ்ச பாண்டவர்கள், அவர்களுக்கு நாம அனுகிரகம் பண்ணணும், சம்பூர்ணமா அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக வந்தார். பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் பகலொன்று ஆயிரம் வழித்தார் வந்தார் தாமே. பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார்னார். அதுதான் இந்த இடத்துல சொல்றார் ஆழ்வான். பார்த்தாதிக்கம் நிஜம் ஜன முதஞ்சயன்னு பார்த்தன் முதலே தன்னுடைய ஜனங்களை அவளை ரட்சணம் பண்றதுக்காக வந்திருக்கார். அப்படின்னா பார்த்தனுக்கு பண்ணிட்டார். கண்ணன் எவ்வளவு கெட்ட பேர் வாங்கிக்கலாமோ அவ்வளவு கெட்ட பேரும் வாங்கிட்டு அபிமன்யு அங்க இருக்கிற பெரிய மகாரதாலாம் சின்ன பார்த்து உத்தரையினுடைய குழந்தை அபிமன்யு. அந்த அபிமன்யு 16 வயசே ஆகாத சின்ன குழந்தை. அந்த பையனை மகாபாரத யுத்தத்துல கொண்டு போய் ஒரு சக்கர வியூகம் பண்ணி இவெல்லாம் சக்கர வியூகம் வச்சா அந்த சக்கர வியூகத்துல உள்ள போக முடியாம பண்ணிட்டான். என்ன அபிமன்யு பாவம் தர்மபுத்திர ரட்சிக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. இதுல எத்தனை பெரிய பெரியவாள்லாம் இருந்துருக்கா, துரோணாச்சாரியர் கிருபாச்சாரியர் இப்படி எல்லாம் பெரிய மகாரதாள்லாம் இருந்துருக்கா. அந்த சக்கர வியூகத்தை உடச்சென்று போயிட்டான் அபிமன்யு. போன பிற்பாடு அதுல இருந்து வெளில வர முடியல. அதுவும் ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு லீலதான்றது வேற விஷயம். அந்த வெள்ள வர முடியாத தவிச்ச குழந்தைய இத்தனை பேருமா சேர்ந்து கொலை பண்ணிட்டான் மகாபாரத யுத்தத்துல. அதுல ஜெயதிரதன்றவன் ஒரு ராஜா அவன் தான் கொலை பண்ணிட்டான். இது எல்லாம் யுத்தம் முடிஞ்சு சாயங்காலம் அந்த பள்ளி அறைக்கு வரச்சு பாசறைக்கு வரச்சு
பாண்டவர்களுடைய பாசறையிலே அப்படியே துக்கத்தோட அப்படியே கவுந்து நின்று இருக்கு. தர்மபுத்திரர் அர்ஜுனனை பார்க்கறதுக்கே மூஞ்சி இல்லாத திருப்பி நின்று இருக்கார். அர்ஜுனன் வரான், வந்து என்னாச்சு என்னாச்சு, எல்லாரும் மூஞ்சி கொண்டு போட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே, யாரனா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ உத்தரவு சொல்றதுக்கு துணிவில்லை. ஏன்னா அர்ஜுனனுக்கு அபிமன்யுனிடத்துல அவ்வளவு பிரீத்தி. கடைசியில சொல்ற இந்த மாதிரி சக்கரவியூகத்துல வந்து ஏமாத்தி அபிமன்யுவ எதிர் துரியோதனனுடைய சேர்ந்தவர்கள் பெரிய பெரிய மகாரசர்களா இருக்கிறவெல்லாம் அவன் ஒத்தனா உள்ள விட்டு அவனை கொலை பண்ணிட்டா, அவன் போயிட்டான் அப்படின்னா. எல்லா சோகத்தை காட்டிலும் புத்திர சோகம்ன்றது இருக்க அது தாங்க முடியாத சோகம். அந்த அபிமன்யு இல்லாத தான் இருந்து என்ன பிரயோஜனம், யாருக்காக இந்த யுத்தம் பண்ண போறோம், நம்ம பசங்களுக்கு நமக்காக தானே நாம பண்றோம், அதுல எல்லாம் சொத்து சேர்க்கிறோம், அப்ப எல்லாம் சொத்து சேர்க்கிறது ஒரு லெவலுக்கு மேல என்னத்துக்கு தனக்காக அனுபவிக்கிறதுக்காக பண்ற, இது பசங்களுக்காக தான் பண்ற. அப்ப அந்த பசங்களே இல்லாத போயிட்டு இருந்தாக்கா அப்புறம் யாருக்காக அது பண்ண போற, எனக்கு எதுவும் ஒண்ணும் வேண்டாம், நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுறேன் அப்படின்றான். அப்பவே அப்ப கிருஷ்ணர் சொல்ற, இதெல்லாம் வாழ்ந்தப்பா நீ ராட்ச, நீ வந்து ஒரு கத்திரியனா இருந்திருக்க, பழிக்கு பழி நீ, அந்த பழி யார் அபிமன்யு கொலை பண்ணானோ அவனை நீ கொலை பண்ணு சரின்ட்டு ஒரு பிரதிஜை பண்ற அர்ஜுனன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஜெயதிரதன் நான் கொலை பண்ணிடுறேன். அப்படி வதம் பண்ணலைன்னாக்க அக்னி பிரவேசம் பண்ணி தன்னுடைய உயிரை தான் வாய்த்துக் கொள்கிறேன் என்பதாக அர்ஜுனன் பிரதிஜை பண்றான். இந்த பிரதிஜை பண்ற சமாச்சாரம் எதிராளிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப துரியோதனன் முதலிய பேர்லாம் சேர்ந்து சக்குனி எல்லாருமா சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்றார். எப்படியானா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஜெயதிரதனை காப்பாத்திட்டோமானாக்க, அதுவும் சாயங்காலம் வரைக்கும் அஸ்தமனம் வரைக்கும் காப்பாத்திட்டோமானாக்க, அப்புறம் அர்ஜுனன் நிச்சயமா அது தன்னுடைய பிரதிஜை பிரகாரத்துக்கு அக்னி பிரவேசம் பண்ணி வாண்டு போயிடுவான். அர்ஜுனன் போயாச்சுனாக்க யாரும் தர்மபுத்திரர்கள் எல்லாருமே நம்மள்ட அப்படியே தன்னிடத்துல போய் சரணடைந்துடுவான்னு தீர்மானம் பண்ணி அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பண்றதுன்னு தீர்மானம் பண்ணு. கார்த்தால இருந்து கிளம்பி வர அர்ஜுனன் போற, கிருஷ்ணன் தான் சாரத்தியம் பண்ணிட்டு போற, எவ்வளவு தடங்கள் பண்ணவோ அத்தனை தடங்களும் பண்ணிட்டு அவனை முன்னேற விடாத பண்ற, அத்தனையும் தாண்டி போறான். போனாலும் அஸ்தமிக்கிற சமயம் வந்துட்டு இனிமேல் அந்த ஜெயதிரதனே தம்பிடவே இல்லை, எங்க இருக்கான்னே தெரியல, தம்பிடவே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி ஒரே ஒரு வழி, அந்த ஜெயதிரதனுக்கு அப்ப பார்த்தேறான் கிருஷ்ணன், இது அஸ்தமிக்கலன்னு அஸ்தமிச்ச பிற்பாடுதான் வெளியில வருவான், இப்படியே இருந்ததுன்னாக்க அர்ஜுனன் போயிட வேண்டியதுதான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்காக தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு சூரியனையே மறைச்சிட்டேன். சூரியனை மறைச்ச பிறகு எல்லாருக்கும் அந்த பக்கத்துல அஸ்தமிச்சு போயிட்டு தீர்மானம் பண்ணிட்டேன். துரியோதனன் படையில இருந்த மொத்த பேருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், நிச்சயமா அர்ஜுனன் இன்னைக்கு மாண்டு போயிட்டு போறான், இனிமேல் நமக்கு உச்சாரம் இல்லை, நமக்கு யுத்தம் ஜெயம் வந்துருக்கு நமக்கு என்ன தீர்மானம் பண்றாரு. அப்போ ஜெயதிரதன் வெளியில வரான், வந்துட்டான் பார் ஜெயதிரதன், சக்கராயுதத்தை எடுத்துட்டான். சூரியன் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுறான். சூரியன் பிரகாசித்த உடனே அப்பமனார் பூர்வமே ஜெயதிரதன் வதம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா சில விஷயங்களும் அவர் சொல்ற, அந்த தலைக்கை விழக்கூடாது, அவ அப்பா சப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவர் கையில போய் அந்த தலை விழற மாதிரி பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி இவனுக்கு என்னென்னலாம் சகாயம் பண்ணணுமோ அத்தனை சகாயத்தையும் பண்றார் அவர். அததான் சுவாமி தேவபெருமாள் பண்ற அனுகிரகமாக சொல்ற, பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், பகல் நடுவே இரவு அழைக்க வல்லார் வந்தார், அந்த இரவு வரும்படியாக சொன்னார். தருமம் தோடு போனார் வந்தார், பஞ்சவளையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே, பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே அப்படின்னு
பாஞ்சாலி அன்னைக்கு பிரதிஜை பண்றா துரியோதனுடைய சபையில அவளுக்கு மானபங்கம் வரச்சு என்னைக்கு இந்த துரியோதனன் வதம் பண்றாலும் அன்னை வரைக்கும் நான் தலைய விரிச்சுட்டுதான் இருப்பேன் நான் மறுபடியும் நான் தலைய முடிய மாட்டேன்னு அவர் பிரதிஜை பண்றா அந்த பிரதிஜை யாரோ ஒரு யாரோ அவளுக்காக இவர் கண்ணன் பாடுபடணுமான்னு அவளுக்காக இவர் பாடுபட்டு அவருடைய பிரதிஜை நிறைவேறும்படியாக பண்ற அர்ஜுனுடைய அர்ஜுனனுடைய பிரதிஜையை நிறைவேறும்படியாக பண்ற கண் பாஞ்சாலியினுடைய பிரதிஜையை நிறைவேறும்படியாக பண்ற என்ன காரணம் இதுக்கெல்லாம் பின்ன இந்த பாஞ்சாலி ரெண்டு கையில் திட்டதன சபையில அவருக்கு மானபங்கம் ஏற்பட்ட பொழுது அவர் கை கூப்பிடுறார் ரெண்டு கையும் தூக்கிட்டு கூப்பி சொல்றார் ஆ கிருஷ்ண துவாரகா வாசான்னு அப்பா தன்னா துவாரகா வாசான் கோவிந்த புண்டரீகாட்சா ரத்தமாம் சரணாங்கதாம் அப்படின்னு அவருடைய வார்த்தை அப்ப கோவிந்த புண்டரீகாட்சா கிருஷ்ணா துவாரகா வாசா இப்படின்னு நாலு பேரை சொல்லி அவர் கூட்டா தன்னுடைய திருநாமங்கள் நாலு திருநாமங்களை சொல்லி கூட்டான் அதுல ஒரு திருநாமம் சொல்லி கூட்டத்துக்கு தான் அன்னைய தினத்துல நான் அனுகிரகம் பண்ணனாலே மீதி பேரெல்லாம் சொல்லி கூப்பிடாதது அந்த பேருக்கெல்லாம் நான் இன்னும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணாதே நான் இருந்துருக்கேன் ரிணம் பிரவருத்தம் இவமையில தான் கண்ணன் சொல்றார் தான் பாஞ்சாலி விஷயத்துல திரௌபதி விஷயத்துல கடனாளியா ஆயிட்டேறான் தான் கடனாளியா ஆயிட்டு அவளுக்கு எத்தனை காலமும் அவள் இருந்துருக்காளோ அத்தனை காலமும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டே தான் இருக்கணும் அவளுக்கு எல்லா விதமான உபகாரமும் பண்ண வேண்டியதுதான் என்னுடைய கடமைன்னு சொல்லி இருந்தவர் அப்பேற்பட்ட ஒரு திருவாள் அதாவது ஆசிரியர்களுக்கு இருக்கிற ஒரு அபினிவேசம் இந்த அபினிவேசம் சாதாரண அபினிவேசம்ல மகத் அபினிவேசம் இந்த அபினிவேசம் வரதுனால என்ன இவாளுக்கு இருக்கிற ஒரு ஈடுபாடு வந்துட்டதுனால இவர் எத்தனை தப்பு பண்றேன்னு லோக்கத்துல இருக்கவாள்னா சொல்றா அங்க வரைச்சு என்னென்ன தப்பு பண்ணிட்டேன் சூரியன் இருக்கிட்டேயே சூரியனை மறைச்சி அந்த ஜெயத்ரனை வதம் பண்ண மாதிரி போயிட்டேன் எல்லா பழியும் கண்ணன் தள்ள தான் விழுது வேற யார் தள்ளியும் விழல அர்ஜுனன் தள்ள விழல யார் தள்ளியும் விழல அஸ்வத்தாமாக தஷ்வஞ்சரான்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த தர்மபுத்திரர் அவர் மகா பிராமணிகர் கண்ணனாலதான் அவருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டதுன்னு கண்ணன் தள்ள தான் பழி விழுந்தது ஒவ்வொரு பழியும் தான் ஏற்றுருக்க அதே மாதிரி கிருஷ்ணபுரத்துல ஒரு நிகழ்ச்சி பெருமாள் கோவர்தனகிரிய கண்ணன் தாங்கிட்டு இருக்கிறான் ஒரு வார காலம் கண்ணன் தாங்கி ஒரு துளி மழை கூட ஒத்தர் மேலையும் விழல அங்க இருக்கிற பசு பட்சி எது மேலையும் விழலையும் இது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா கோபர்களா இருந்தாலும் அவளுக்கும் ஒரு விவேகம் இருக்காதான் இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய செயலை யாருமே பண்ண முடியாது ஆகையால எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கண்ணனை பார்த்து கூட்டு கேட்கிறாளாம் கண்ணா நீ யாருன்றத நிஜமா சொல்லுடு நீ என்ன பெருமாளா இல்ல சிவனா பிரம்மாவா இல்ல தேவதைகள்ல யாரெல்லாம் ஒத்தரா இல்ல யக்ஷ கந்தர்வாள் அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு எங்களோட தோல் சீண்டியாக இருந்திருக்கிற ஆயிரக்கணக்கில் இருக்கிற ஒரு யாதவனாக எனக்கு தோணல நீ யாருன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாளாம் உடனே ஒவ்வொன்னு அழறான் கண்ணன் நான் போச்சு ஏன்டா இப்படி அழற அப்படின்னு மொத்த பேரை வந்து கேட்கிறான் அந்த ஏன்டா அழறேன்னு என்ன கேட்கணுன்றதுக்காக தான்டா நான் அழறேன் அப்படின்னு என்னாச்சுன்னா அவங்களோ பாந்தவோ ஜாத்தகான் நீ என்ன பார்த்து நானும் ஒண்ணு என்ன எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து அத்தா நம்மஞ்சி அண்ணா தம்பின்னு கூப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டு உங்களோட நான் இங்க வந்திருக்கிச்சு என்ன போய் நீங்க எல்லாருமா சேர்ந்துட்டு எக்ஷனா கந்தரவனா பெருமாளா இல்ல சிவனான்னு எல்லாம் நீங்க கேக்குறீங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கண்ணன் ஓன்னு அழறேறோம் அவங்கோ பாந்தவோ ஜாத்தகான் உங்களுக்கு எல்லாம் நண்பனாக நான் வந்திருக்கேன் பந்துவா நான் வந்திருக்கேன்னு சொல்றேன் இப்ப இது என்ன பண்றது அந்த பெருமாளுடைய ஒரு அபினிவேசம் ஆசிரியர்கள் ஒரு அபினிவேசம் தன்னை திருவாயிற்கு பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கோபர்கள்னு தன்னையும் ஒப்பனா ஆக்கிக்கிறேன் அவர் கண்ணை மறைக்கிறது அவருக்கு அந்த அபினிவேசம் தான் வந்து உத்தம புருஷன்ற ஞானமே அவருக்கு இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு அந்த மாதிரிதான் இந்த தேவ பெருமாள் இந்த இடத்துல அத்திக்கை மலை மேல எழுந்துருளி நம்ம அவள்லாம் கோபர்களாவது கண்ணனிடத்துல ஒரு விசேஷமான ஒரு பிரீத்தியோட இருந்தவா கண்ணனேதான் சகலமும்னு நினைச்சிட்டு இருக்கவா அப்படி இருந்தவா ஆனா நாம அது கூட இல்லை அது நீச்சாலா இருந்துட்டு இருக்கோம் அவர் வாசல்லயே இருந்து கூட
அவர் இருந்தவன் இருக்கிற வீட்டிலேயே இருந்து கூட அவரை சேவிக்காத நாம இருந்துட்டு இருக்கோம், அவ்வளவு பாபம் பண்ணினவாளா இருந்துட்டு இருக்கோம் நாம. அப்படி இருந்தாலும் கூட நம்மளிடத்துல ஒரு அபினிவேசத்தினால ஒரு ஆசையினால உண்மையை சொல்லணும்னா அவருக்கே கண்ணை மறைச்சுடுறது நம்மளிடத்துல இருக்கிற ஒரு அபினிவேசம். நமக்கு சேவை சாய்க்கிறதுக்காக இந்த அத்திகிரி மலை மேல எழுந்தருள் இருக்க அவருடைய சௌசீரியத்தை என்னவென்னு சொல்றதுன்னு அழ்வார். அழ்வான் இந்த ஸ்லோகத்தினால சேவப்பெருமானுடைய சௌசீரியத்தை அனுபவிக்கிறார். வரததம் சமாஸ்லேஷக. அந்த தேவபெருமானுடைய அனுகிரகமும் ஆழ்வானுடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நமக்கு பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.